மூன்று ரசிகர்கள் கதை மறுபடியும் விக்ரமாதித்தன் முருங்க மரத்தை அடைந்து வேதாளத்தை கட்டிப்பிடித்து தன் தோல் மீது சுமந்து வரும்போது பின்வரும் கதையை வேதாளம் சொல்ல ஆரம்பித்தது அங்க தேசத்திலே அந்தனர்களின் குடியிருப்பான விருஷகடம் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே ஒரு சமயம் விஷ்ணுசாமி என்ற ஒருவன் இருந்தான் அவனுக்கு நற்குலம் அங்கை ஒருத்தி மனைவியாக இருந்தாள் அவர்களுக்கு மூன்று ஆண் குழந்தைகள் பிறந்தனர் பிறக்கும்போதே அவ்மூவரும் அபாரமான ரசிகத்தன்மையை அடைந்திருந்தனர் ஒரு நாள் பிதா ஒரு யாகம் செய்ய விரும்பினான் அதற்காக கடலிலிருந்து ஒரு ஆமையை பிடித்து வர மூன்று குமாரர்களையும் அவன் அனுப்பி வைத்தான் அவர்கள் அவ்விதமே சென்று ஒரு ஆமையை கண்டுபிடித்தார்கள் உடனே மூத்தவன் தன் தம்பியர் இருவரையும் பார்த்து இந்த ஆமையின் உடலெல்லாம் ஒரே வழுவழுப்பாக இருக்கிறது என்னால் அதை தொட முடியாது ஆகவே உங்கள் இருவரில் யாராகினும் இதை எடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் உடனே தம்பிகள் இருவரும் நீ அதை தொடுவதற்கு யோசித்தால் நாங்கள் மட்டும் தொடுவோமா என்று தமையனை பார்த்து கேட்டார்கள் இதை கேட்ட மூத்தவன் நீங்கள்தான் இதை எடுத்துக்கொண்டு கொண்டு வர வேண்டும் இல்லாவிட்டால் தந்தையார் செய்யவிருக்கும் யாகத்தை தடை செய்த பாவம் உங்களுக்கு சம்பவிக்கும் இது தவிர அந்த பாவம் அவரையும் பாதிக்கும் என்றான் இரண்டு தம்பிகளும் கலகலவென்று சிரித்தார்கள் எங்களோட கடமை என்ன என்பதைப் பற்றி கூறும் நீ உன் கடமையையும் மறந்துவிட்டாயே அதே கடமை உனக்கும் இல்லையா என்று தம்பிகள் கேட்டார்கள் என்ன இப்படி கேட்கிறீர்கள் நான் எப்படிப்பட்ட ரசிகன் என்பது உங்களுக்கு தெரியாதா சாப்பாட்டை ருசி பார்த்து சாப்பிடுவதிலே நான் சமர்த்தனாயிற்றே அறுவறுப்பான ஒரு வஸ்துவை நான் எப்படி தொடுவேன் என்று மூத்தவன் கேட்டான் நடுவே பிறந்தவன் பெண்களின் தராதரத்தை அறிந்து சொல்லக்கூடிய சாமர்த்தியம் வாய்ந்த நான் உன்னை காட்டிலும் உயர்ந்த ரசிகனாவேன் என்றான் அப்படியானால் கடைசி தம்பி இந்த ஆமையை எடுத்து போகட்டும் என்று மூத்தவன் சொன்னவுடனேயே நான் படுக்கையில் சுகம் அறிந்தவன் ஆகவே உங்கள் இருவரைக் காட்டிலும் நான் தான் உயர்ந்தவன் என்று சொன்னான் கடைசி பையன் இவ்விதம் மூவரும் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொள்ள ஆரம்பித்தார்கள் மமதை அதிகமாக இருந்ததால் யாரும் தாழ்ந்து போவதாக இல்லை ஆகவே அவர்கள் ஆமையை அப்படியே போட்டுவிட்டு விவாதத்தை அவ்வூர் அரசனிடம் தெரிவித்து முடிவை பெற கிளம்பினார்கள் அந்த நாட்டு ராஜாவான பிரசேனதித் என்பவன் தன் தலைநகரமான விடங்கபுரியில் இருந்தான் அங்குள்ள அரண்மனைய ரசிகர்கள் மூவரும் அடைந்து அரசனிடம் தங்கள் விவாதத்தை முறையிட்டு கொண்டார்கள் அதைக் கேட்ட ராஜனும் சரி இவ்விடத்தில் தங்கியிருங்கள் ஒவ்வொரையும் பரிசித்து பார்க்கிறேன் என்றான் அவர்களும் சம்மதித்து அங்கேயே தங்கினார்கள் அன்றைக்கு ராஜா சாப்பிடும் போகும் சமயம் அம்மூவரையும் தன்னுடன் உட்கார வைத்து உபசரித்து அறுசுபையுடன் ராஜபோதனம் அளித்தான் மற்ற எல்லாரும் கம்பீரமாக சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது சாப்பாட்டு ரசிகன் மட்டும் எதையும் சாப்பிடாமல் அருவருப்புடன் முகத்தை சுழித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தான் சமையல் நிரம்ப ருசியாக இருந்தும் அவன் ஏன் சாப்பிடவில்லை என்று அரசனை கேட்டபோது இந்த சாகத்தில் பிணத்தின் வாடை வீசுகிறது ஆகவே சாப்பிட முடியவில்லையே என்று பதிலளித்தாயே போஜன சுகம் அறிவதில் கொண்டிருந்த அத்தனை பேர் எதிரிலும் அவன் அப்படி சொன்னவுடன் அரசன் உத்தரவுப்படி அவர்களை ஒவ்வொருவரும் சாதத்தை எடுத்து முகர்ந்து பார்த்தார்கள் பிறகு அவர்கள் அனைவரும் வெண்மையான அரிசி கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த உணவு நல்ல மனம் உள்ளதாகவே ஈர்க்கிறது என்றனர் ஆனால் போஜன சுகம் அறிந்த அவனோ மூக்கை பிடித்து கொண்டு சாப்பிடவே மறுத்துவிட்டான் நீண்ட நேரம் யோசனை செய்துவிட்டு அரசனை விசாரித்தபோது அன்றைக்கு சமைத்திருந்த அரிசி ஏதோ ஒரு கிராமத்தின் சுடுகாட்டு பக்கத்தில் இருந்த நிலத்தில் விளைந்தது என்று உண்மை தெரியவந்தது வந்தது இதை அறிந்த மன்னன் ஆச்சரியத்தால் திகைத்து விட்டான் உடனே மூத்தவனை பார்த்து உன்மேலே நீ போஜன சுகத்தை அறிந்த ரசிகன்தான் அதிலே உன்னை வெல்லக்கூடிய நிபுணர்கள் இந்த பூலோகத்திலே இல்லை ஆகவே வேறு ஆகாரம் உட்கொள்ள வேண்டும் என்று சொல்லி உபசரித்தான் சாப்பாடு முடிந்த பிறகு அரசன் அந்த ரசிகர்களை அவர்கள் விடுதிக்கு அனுப்பிவிட்டான் அஸ்தமித்ததுடன் தன் பரிவாரத்திலே மிக்க அழகுள்ளவர்களாக இருந்த கணிகை ஒருத்தியை எடுத்து அதில் லாவண்யமாக அவளை சிங்காரித்து அவளை ஸ்ரீ சுகம் அறியும் ரசிகனான இரண்டாவது சகோதரன் விடுதிக்கு அனுப்பினான் பூர்ணசந்திரன் போன்ற முகப்பொழிவுடன் அந்த பெண் அவள் அறையிலேயே நுழைந்தபோது அவன் தன் மூக்கை பிடித்துக்கொண்டு கொண்டு இடது கையால் சாடை காட்டி வெளியே அழைத்து செல்லுமாறு உடன் வந்த ராஜசேவரர்களுக்கு தெரிவித்தான் அவளை அழைத்துச் செல்லுங்கள் உடனே செல்லாவிட்டால் நான் இறந்து விடுவேன் அவளிடமிருந்து வெள்ளாட்டு மொற்றை நாற்றம் வீசுகிறது என்றார் ஸ்ரீ சுகம் அறிவதில் நிபுணன் அவர்கள் உடனே கணிகையை மன்னனிடம் அழைத்து சென்று நடந்ததை எடுத்துச் சொன்னார்கள் அரசன் தந்திரமான கேள்விகளால் அந்த கணிகையிடமிருந்தே அவர்களுடைய ஆதி பிறப்பு விருந்தாதத்தை விசாரித்தபோது அவள் குழந்தையாக இருந்தபோது தாயும் செவிலியும் இல்லாமல் வெள்ளாட்டு பாலால் வளர்ந்தவள் என்பது தெரியவந்தது மன்னனுக்கு மழைப்பு இன்னும் அதிகமாயிற்று இவனையும் விட சமர்ந்தன் சப்தலோகத்திலும் உண்டோ பிறகு நித்திரை சுகம் அறிவதில் வல்லவன் என்று கூறிய மூன்றாவது சகோதரனை கூப்பிட்டு அவனுடைய ரசிகத்தன்மையையும் பரிசிக்க முற்பட்டான் நன்றாக அலங்கரிக்கப்பட்ட பள்ளி அருகிலேயே அவன் விருப்பப்படியே ஒரு கட்டிலில் மிக மிருதுவான ஏழு மத்தைகளை மின் ஒன்றாக போட்டு அவனை படுக்க வைத்தான் மன்னனாயினும் பாதி ஜாமம் கழிவதற்குள்ளாகவே அந்த ரசிகன் எழுந்து வழி பொறுக்க முடியாமல் அலறினான் பக்கத்தில் காவலிருந்த அரசாங்க அதிகாரிகள் அவன் விழாவிலேயே ஒரு மயிர் பதி பதிந்து அழுத்தியது போன்ற வளைந்த அடையாளம் ஒன்று இருக்க கண்டார்கள் உடனே அவர்கள் மகாராஜனிடம் மோடி சென்று செய்தியை அறிவித்தார்கள் அரசனும் மெத்தைகளின் அடியில் ஏதாவது இருக்கிறதா என்று பரிசோதித்து உத்தரவு அளித்தான் அவர்கள் அவ்விதமே ஒவ்வொரு மெத்தையாக எடுத்து சோதித்து வரும்போது மெத்தை ஒன்றில் ஒரு புஷ்பத்தோடு ஒட்டிக்கொண்டு கேசம் கடப்பதை கண்டார்கள் அதை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த ரசிகரையும் அழைத்துச் சென்று அரசனிடம் காட்டினார்கள் அவன் உடலிலே அடையாளத்தை கண்ட அரசன் திகைத்து போனான் ஏழு மெத்தைகளுக்கு அடியில் இருந்த ஸ்கேஷம் ஏழு மெத்தைகளையும் தாண்டி எப்படி அழுத்தி பதித்திருக்க முடியும் என்பதை எண்ணி எண்ணி அரசன் அன்றிரவு முழுவதும் சரியாக தூங்கவே இல்லை மறுநாள் காலையில் அவன் அம்மூவருக்கும் அவர்களுடைய ரசிகத்தன்மையை மெச்சி மூன்று லட்சம் பொன் சன்மானம் வழங்கினான் அவர்களும் ஆமையை மறந்து அரசன் சபையிலேயே தங்கிவிட்டார்கள் தங்கள் தகப்பனார் செய்ய வேண்டிய யாகத்தை தடை செய்த தோஷம் தங்களுக்கு கிட்டியதே என்றும் அவர்கள் கலவளப்படவே இல்லை இவ்விதம் வேதாளம் கதையை சொல்லிவிட்டு விக்ரமாதித்தனை பார்த்து ஓ ராஜனே போஜன சுகம் இஸ்திரீய சுகம் நித்திரை சுகம் ஆகிய இம்மூன்றிலும் முறையே சமர்த்தர்களான இம்மூவர்களுள் எவனுடைய ரசிகத்தன்மை அதிகமானது எவன் அசகாய நிபுணன் என்று கேட்டது அதற்கு விக்கிரமாயுத்த மகாராஜன் பின்வருமாறு பதில் சொன்னான் போஜன சுகனம் அறிந்தவனும் இஸ்திரீ சுகம் அறிந்தவனும் ஐம்புலன்களும் விழுத்திருக்கும் நேரத்தில் புத்தியினாலவோ சொன்னார்கள் சுயபுத்தி இல்லாமல் தூங்கும் போது அனுபவித்ததை சொன்ன நித்திரை சுக ரசிகனே அசகாய நிமுனன் இதை கேட்ட வேதாளம் முன்போலவே கட்ட விழுத்து கொண்டு முருங்க மரத்தில் தொற்றி கொண்டது இதன் தொடர்ச்சி அடுத்த வாரம்